5.1 sum number 8 let p of 11 comma 7 q of 13.5 comma 4 and r of 9.5 comma 4 be the midpoints of the sides AB, BC and AC respectively of the triangle ABC. So triangle ABC draw பண்ணியாச்சு. இந்த AB, BC, CA உன்னுடைய midpoints உங்க கொடுத்திருக்காங்க. So அப்ப AB உன்னுடைய midpoints P 11,7. BC உன்னுடைய midpoints Q 13.5,4. AC உன்னுடைய midpoint R 9.5,4 கொடுத்திருக்காங்க. Okay, next என்ன கொடுக்கறாங்க? Find the coordinates of the vertices AB and C. அப்ப இந்த ABC இந்த மூணு பாயிண்ட்ஸ் என்னன்னு நம்மள கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. Right, hence, find the area of triangle ABC and compare this with the area of triangle PQR. That is, area of triangle ABC கண்டுபிடிக்கணும். அதோட area of triangle PQR கண்டுபிடிச்சிட்டு இந்த ரெண்டுக்கும் compare பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஏரியாவையும் comparing தான் பண்ண சொல்லியிருக்காங்க. Okay, solution. இப்போ ஃபர்ஸ்ட் மிட் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டை கொடுத்துருக்காங்க. அப்போ மிட் பாயிண்ட்டுக்குண்டான ஃபார்முலா என்ன? X1 plus X2 by 2, Y1 plus Y2 by 2. Okay, first மிட் பாயிண்ட் ஆஃப் AB. இப்போ மிட் பாயிண்ட் ஆஃப் AB என்னது? P. அப்போ P ஆஃப் 11,7 ஈக்குவல் டு X1 plus X2 by 2, Y1 plus Y2 by 2. ஸோ இதுவும் X, Y தான், இதுவும் X, Y தான். அப்போ X வேல்யூ ஈக்குவேட் பண்ணுங்க, Y வேல்யூ ஈக்குவேட் பண்ணுங்க. இப்போ X1 plus X2 by 2 equal to 11. Y1 plus Y2 by 2 equal to 7. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. X1 plus X2 equal to 2 into 11, 22. That is equation number 1. இங்க பாருங்க, Y1 plus Y2 equal to 2 into 7, 14. That is equation number 2. ஒரு பார்ட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் மிட் பாயிண்ட் ஆஃப் BC கண்டுபிடிங்க. BC-னா X2, Y2, X3, Y3. ஓகே, அப்போ இங்க மிட் பாயிண்ட் ஃபார்ம் Q ஆஃப் 13.5,4 ஈக்குவல் டு X2 plus X3 by 2, Y2 plus Y3 by 2. இங்கே அதே மாதிரி தான், இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க, இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. X2 plus X3 by 2 ஈக்குவல் டு 13.5, Y1 plus Y2 by 2 ஈக்குவல் டு 4. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. X2 plus X3 ஈக்குவல் டு 13.5 into 2, 27. Y2 plus Y3 equal to 4 into 2, 8. That is equation number 4. Okay. Next, midpoint of AC. இப்போ diagram AC பாருங்க. X1, Y1, X2, Y2. அப்போ அதனுடைய midpoint என்ன? R of 9.5,4 equal to X1 plus X3 by 2, Y1 plus Y3 by 2. So, இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க, இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. X1 plus X3 by 2 equal to 9.5. Y1 plus Y3 by 2 equal to 4. Cross multiply பண்ணுங்க. X1 plus X3 equal to 2 into 9.5, 19. Equation number 5. Y1 plus Y3 equal to 4 into 2, 8. That is equation number 6. இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, first equation minus third equation பார்க்கணும். So first equation X1 plus X2 equal to 22. அப்போ X1 plus X2 minus third equation X2 plus X3 equal to ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்கு? ரைட் சைடில் 22 இருக்கு, மைனஸ் இங்கே 27 இருக்குது. அப்போ ப்ளஸ் X2 மைனஸ் X2 கேன்சல். அப்போ X1 மைனஸ் X3 ஈக்குவல் டு மைனஸ் 22 மைனஸ் 27 ஈக்குவல் டு மைனஸ் 5. தட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 7. சரி, ஃபிஃப்த் ஈக்குவேஷன் பாருங்கள் என்ன இருக்குன்னு. X1 ப்ளஸ் X3 ஈக்குவல் டு 19. செவன்த் ஈக்குவேஷன் பாருங்கள். X1 மைனஸ் X3 ஈக்குவல் டு மைனஸ் 5. ப்ளஸ் X3 மைனஸ் X3 கேன்சல் ஆகிடும். X1 ப்ளஸ் X1 2X1 ஈக்குவல் டு 19 மைனஸ் 5 ஈக்குவல் டு 14. 2 ஆல கேன்சல் பண்ணுங்க. அப்ப X1 ஈக்குவல் டு 7, 2 சார் 14. சோ X1 ஈக்குவல் டு 7 இன் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஈக்குவேஷன் நம்பர் 1 என்ன கொடுத்திருக்காங்க? X1 பிளஸ் X2 ஈக்குவல் டு 22. அப்ப 7 பிளஸ் X2 ஈக்குவல் டு 22. அப்ப X2 ஈக்குவல் டு 22 மைனஸ் 7. தென் X2 ஈக்குவல் டு 15. சோ X2 ஈக்குவல் டு 15 கொண்ட அதே மாதிரி X1 ஈக்குவல் டு 7 சொல்லிட்டு ஈக்குவேஷன் நம்பர் 5 ல போடுங்க. அப்போ 7 பிளஸ் X3 ஈக்குவல் டு 19. இப்போ X3 ஈக்குவல் டு 19 மைனஸ் 7 ஈக்குவல் டு 12. பாருங்க, X1, X2, X3 வேல்யூ கொண்டுச்சு. நெக்ஸ்ட் Y1, Y2, Y3 கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி பாருங்க, ஈக்குவேஷன் நம்பர் 2 மைனஸ் 4.
y1 plus y2 equal minus y2 plus y3 equal to 14 minus 8. So y2 minus y2 cancel. Y1 minus y3 equal to 6. 14 minus 8 equal to 6. That is equation number 8. Okay, sixth equation parunga. Y1 plus y3 equal to 8. Eighth equation, y1 minus y3 equal to 6. இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணிடுங்க. 2y1 equal to 14. இப்போ y1 equal to 7 to 14. அப்போ y1 equal to 7 in equation number 2ல கொண்டு வந்து போடுங்க. அப்போ 7 plus y2 equal to 14. y2 equal to 14 minus 7 equal to 7. y2 value தெரியும். So y2 equal to 7 in equation number y1. y2 கொண்டு வந்து நீங்க அப்ளை பண்றதுனாலும் பண்ணலாம் equation number 4ல. y1 equal to 7 கொண்டு வந்து 6ல போடலாம். ஓகே அப்போ 6ல போடுங்க. 7 plus y3 equal to 8. y3 equal to 8 minus 7. Then y3 equal to 1. இப்ப எல்லா வேல்யூ தெரியும். a of x1, y1 equal to x1 value 7, y1 value 7. b of x2, y2, x2 value 15, y2 value 7. x3 value 12, y3 value 1. abc value find out பண்ணி. Next, area of triangle abc கண்டுபிடிக்கலாம். The area of triangle ABC equal to half into x1, y1, x2, y2, x3, y3, x1, y1 square units. Half into x1, y1, 7, 7, x2, y2, 15, 7, x3, y3, 12, 1. Value at the substitution 7, 7, 15, 7, 12, 1. Again, x1, y1 value 7, 7. 7, 7 are 49. 15 into 1, 15. 12 into 7, 84. Minus of another diagonal, 7 into 15, 105, 7 into 12, 84, 1 into 7, 7. So, simply add பண்ணுங்க, இப்போ இந்த 3 add பண்ணுங்க, 148, minus, இந்த 3 add பண்ணுங்க, 196 வருது. அப்போ subtraction பண்ணா, minus 48 வரும். So, 1 2 sir, 2 2 sir, 4, 4 2 sir. Area வந்து negative, ஆனா நமக்கு area negative இருக்கிறது. Therefore, area of triangle ABC equal to 24 square units. Okay, next area of triangle PQR. PQR தான் நமக்கு கொடுத்திருக்காங்க. Half into x1, y1, x2, y2, x3, y3, x1, y1 square units. இப்போ x1, y1, p value 11, 7, q value 13.54, r value 9.54, again 11, 7. So 11 into 4, 44, 13.5 into 4, 54, 9.5 into 7, 66.5. Minus of 7 into 13.5, 94.5, 4 into 9.5, 38, 4 into 11, 44. Add பண்ணுங்க, 164. இதை எல்லாம் add பண்ணுங்க, 176. So, இது கழிச்சிட்டீங்கன்னா, minus 12 கிடைக்கும். அப்ப 2 ஆல cancel பண்ணுங்க, minus 6. Therefore, area of triangle PQR equal to 6 square units. So, therefore, area of triangle ABC என்ன கிடைச்சது உங்களுக்கு 24 square units. 24 எப்படி எழுதலாம்? 4 into 6 square units எழுதலாம். அப்போ 4 into the 6 square units அப்படிங்கிறது என்ன? Area of triangle PQR. Question என்ன கேட்டிருக்காங்க? Area of triangle ABC equal to 4 times of area of triangle PQR. அப்படின்னு ப்ரூஃப் பண்ணியாச்சு.